ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் ரிப்பீட்டடாக நிறைய சிஸ்டர் கேட்குறாங்க, ஓவலேஷன் நடக்குதான்னு எனக்கு தெரியல, ஓவலேஷன் நடக்கிறத நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் ரிப்பீட்டடாக கேட்குறத பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓவலேஷன் நடக்கிறத நம்மளாக எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த அதாவது இந்த ஒரு ஓவலேஷன் கிட் இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் எப்படி நம்மளாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, ஓவலேஷன் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேருக்கு அந்த ஓவலேஷன் அப்போ கரெக்டாக டிஃப்ரெண்ட்டான டிஸ்சார்ஜ் வந்து தெரிகிறத அவங்களுக்கு வந்து நல்லாவே உணர முடியும். இன்க்ளூடிங் எனக்குமே பார்த்திங்கன்னா, இந்த ஓவலேஷன் அப்போ அந்த பீரியட்ஸோட மிடில் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள் 12 நாளில் பார்த்திங்கன்னா, எனக்குமே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு வந்து இருக்கும். இதை வந்து நான் பிஃபோர் மேரேஜ் எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணல, பட் இப்போ வந்து நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இந்த ஓவலேஷன் பற்றிலாம் தெரியுதுன்னும் போது அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது எனக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பீரியட்ஸ் முடிஞ்சும் இருக்கும், பட் அப்போ இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த மந்த் மிடில் 2-3 டேஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எக் ஒயிட் மாதிரி வர்றத அந்த கத்தாழையோட இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த பிசு பிசுப்பாக இருக்கக்கூடியது அது வந்து நல்லாவே நமக்கு வந்து தெரியும், ஜெல்லி மாதிரி அந்த மாதிரி ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக எக் ஒயிட் மாதிரி உங்களுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு ஒரு 80% வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு எப்பயுமே எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜெல்லி மாதிரி எனக்கு எப்பயுமே இருக்கே, எனக்கு ஓவலேஷன் அப்பையும் இருக்குது, ஓவலேஷனுக்கு அப்புறமும் இருக்குது, பீரியட்ஸ்க்கு பிஃபோரும் இருக்குது, எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் வருதுன்றவங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓவலேஷன் கிட்டு வந்து வாங்கி செக் பண்ணி தான் ஆகணும். ஓவலேஷன் அப்போ இந்த எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, கூடவே உங்களுக்கு பிரஸ்ட் பெயின் இருக்குது, அடிவயிறு வலி இருக்குது, பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியல, எனக்கு எப்பயுமே லைட் அப்பப்போ அடி வயிறு வலிக்குது, பிரஸ் பெயின் வருது, எனக்கு இது ஓவலேஷனா இல்லையான்னு தெரியலைன்றவங்க கண்டிப்பாக ஓவலேஷன் கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். கிட்டை வாங்கி ஒரு 10 கிட் வந்து போட்டுருங்க, அமேசானில் இருக்கும் 300-400 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து நமக்கு ஓவலேஷன் நடக்குதான்னு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கிட்டில் வந்து நீங்கள் அந்த உங்கள் ஓவலேஷன் நாள் கணக்கு பண்ணுவீங்கல்ல, உங்கள் பீரியட்ஸுக்கு ஒரு 15-16 நாளைக்கு முன்னாடியிலேருந்து கணக்கு பண்ணி வைங்க. அந்த ஓவலேஷன் கிட்டில் வந்து டபுள் லைன் காட்டுதுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் லைன் ஓரளவு 80% பிங்காக இருக்குனாலும் ஓவலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் லைன் லேசாக இருக்குது, எனக்கு எப்பயுமே லேசாகவே இருக்குன்றவங்களுக்கு ஓவலேஷன் சரியாக ஆகலை, உங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி, ஓவலேஷன் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியலைன்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு தெரியல, டபுள் டிக்கு டபுள் லைன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன், ரெண்டாவது லைன் ஓரளவு டார்க்காக வந்தாலும் உங்களுக்கு ஓவலேஷன், பட் ரெண்டாவது லைன் எனக்கு பிங்காகவே இருக்குது ஓரளவு 50% தான் பிங்க் இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த மாதம் பீரியடான ஒரு 12-11 தேதி போல் டாக்டர்கிட்ட போய் பார்த்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த டயத்தில் உங்களுக்கு 11-12 போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதில் எக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி லைன் எனக்கு லேசான லைன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும்னா நீங்கள் ஸ்கேன் போய் பாருங்கள் அடுத்த மாதம், ஏன்னா கிட்டலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, லேசான லைன் இருக்குது, சுத்தமாக லைன் இல்லைன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் லைட்டான லைன் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு தெரியலை, அதை நம்ம எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்கேன் எத்தனாவது நாளில் பண்ணணும்னா ஒரு பீரியடான 11-12 நாளில் போய் பாருங்கள், டாக்டர்கிட்டே கேளுங்க, எனக்கு வந்து எக் வளர்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஓவலேஷன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களே ஸ்கேனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேனில் பார்க்கும்போது உங்களோட எக் சைஸ் வந்து ஒரு 13-14 mm இருக்குன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி தான் வருதுன்றது அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது இல்லை நான் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது அது உங்கள் விருப்பம், பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எக் வளருது, ஒரு 13-14 mm 12 mm மேலே வளர்ந்துருக்குனாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த 11-12 நாள் இப்போ போகும்போது உங்களுக்கு எக் சரியாக வளரலை, 7 mm 8 mm இருக்குது, எக் க்ரோத் இல்லைன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஓவலேஷன் ஆகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டோ நேச்சுரலாகவோ நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து போடணும். இப்படி தான் ஓவலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு மறுபடி சொல்கிறது, ஓரளவு சிம்டம்ஸ் வச்சு கெஸ் பண்ண முடியும், பட் எல்லாருக்கும் சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி சிலருக்கு வாந்தி வரும் சிலருக்கு வாந்தி வராது, அதே மாதிரி தான் ஓவலேஷன் சிம்டம்ஸ் எல்லாம் கம்பல்சரி கிடையாது, சிலருக்கு வரும் வராது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்துக்கு நமக்கு இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கிட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுங்கள். சிலருக்கு என்ன அப்படின்னா, அந்த ஓவலேஷன் கிட்
டபுள் லைன் வந்தும் கூட ஓவலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ டபுள் லைன் வந்திருக்கும், ஆனால் எக் ரிலீஸ் ஆகிருக்காது, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும் எக் ரிலீஸ். அந்த ஹார்மோன்லாம் நல்லா தூண்டப்பட்டிருக்கும், ஆனால் ரிலீஸ் ஆக முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி டபுள் லைன் வந்தும் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது, நான் ஓவலேஷனுக்கு செக் பண்ணுறேன், சேர்றேன், ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம் நார்மல், ஆனால் கர்ப்பம் தள்ளி போகுதுன்றவங்களும் நீங்கள் தேர்ச்சியாக போய் ஒரு 11-12 நாளில் வந்து நீங்கள் ஸ்கேன் பார்த்து ஓவலேஷன் ஆகுதான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.